ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 30/12/2018 விளம்பி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 7:36 பின்பு நவமி. நட்சத்திரம் ஹஸ்தம். பிற்பகல் 1:18 பின்பு சித்திரை. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வேகமும் விவேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அரசு வழி காரியங்களில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் அல்லது வாகன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்களை எதிர்பார்த்தபடியே சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. தெய்வீக சிந்தனையும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே புண்ணியஸ்தலத்தில் யோகமான மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக, யோகமான மனுஷாலை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கும் யோகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால மேனாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. சாமர்த்திய குணமும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துரும்பாக நினைப்பவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால பெண்களுக்கு மதிப்பு உயரும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான அதிகாரமும் அதற்கு மேலான வருமான உத்தியோகமும் இன்றைய நாளில் அமையும். பெண்கள் பெயரில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அந்த எண்ணங்கள் பலிதமாகுது அப்படிங்கிறத விட எண்ணங்களுக்கு மேலான ஏற்றங்களும் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மஞ்சுநாதா சுவாமி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YA. உயர்ந்த லட்சியமும் உறுதியான உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏற்றங்கள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து, அதாவது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக, அதாவது ஜென்ம ராசி அதிபதி சந்திரனை பார்க்குறாருங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் பகவானுடைய வீட்டில், புதனுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கும் பொழுது புதச்சந்திர யோகம் அப்படிங்கிற சிறப்பான யோகம் கிடைக்கப்பெற்று அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மதிப்பும் அதற்கு மேலான சிறப்பும் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சொர்க்கநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW.
அனுபவ ஞானமும் அதிகார குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய வருமானம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். ஆண்களை பொறுத்தளவுக்கு பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதா சுவாமி. அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கணீர் பேச்சும் பளிர் புன்னகையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சப்பட்ட வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து சரி சப்தம பார்வையாகிய சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானை பார்க்கறதுனால சந்திரமங்கல யோகமும் செவ்வாய்மங்கல யோகமும் உதயமாகுது. குடும்பத்தில் பெண்களுக்கு யோசனைகள் அதிகமாகும். அதே சமயத்தில் உங்களுடைய அடிமனசில் வந்து அதாவது உள்ளத்தில் உறுதியும் முகத்தில் பொலிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சுய தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் பலிதமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தையும் தியானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைரலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DZ. கொள்கை பிடிப்பும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக நமக்கு ஒரு சொந்த தொழில் அமையலையே அப்படின்னு மனசுக்குள்ளே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் முதலீடு அப்படிங்கிறத அதிகமாக போடாமலேயே முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான தொழில் வாய்ப்புகள் நிச்சயமாகவே ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்தில் போகிறவங்க அதாவது தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற முதன்மைக்கு வரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களில் மிகுந்த யோகமாகிய தியாகம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UZ. விடா முயற்சியும் விவேக செயல்பாடும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியாக உழைத்து கீர்த்தியை சேர்த்து கொள்ளக்கூடிய பூர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கன்னி சந்திரன் கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக மாணவர்களுக்கும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் சகாயமான வகையில் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடி வாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BW. கற்ற விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெளிவான முடிவுகளை விரைவாக பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு அதிகரிக்கும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் பிரிந்திருந்து உத்தியோகம் பார்த்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒரே ஊரில் அல்லது ஒரே அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உருவாகும். குறிப்பாக ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியான நன்மைகள் உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடுங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய இல்லத்தில் மூளை அதாவது கார்னர் பகுதியை சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர மாந்தீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OY.
வாழும் வாழ்க்கையில் வரலாறு படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகத்துவ தத்துவம் மனதில் உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும். இரும்பு தொழிலில் உள்ளவர்களுக்கும், கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கும், விவசாய ஆராய்ச்சி துறையில் உள்ளவர்களுக்கும் வெகுமதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. அநேகம் பேருக்கு நல்லவராகவே திகழக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அயராத உழைப்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் பாதிக்காது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி. உப ஜெய லாபஸ்தானத்தில் சப்தமாதிபதி சூரிய பகவான் அதிகார வலிமை. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பொழுது சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக்கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. வறுமையிலும் பெருமையாக வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. தொழில் ரீதியான வகையில் எந்த தொழிலாக இருந்தாலும் சாதாரணமாக பாதையோரம் கீரை வைக்கிறவங்களிருந்து மிகப்பெரிய பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறவங்க வரைக்கும் நன்மையான லாபங்களை உண்மையாகவே சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டுமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XV. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் பிராணந்தாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஓம் பிராணந்தாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படிங்கிற பழமொழியினுடைய சிறப்பு என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சாதாரணமாகவே ஏதாவது ஒரு அதாவது மாணவனோ அல்லது சின்ன வயது குழந்தைகளோ குறும்பு பண்ணிச்சுன்னு வைங்களே நம்ம ஓரளவு சொல்லி பார்ப்போம், கேட்கல அப்படின்னா அந்த குழந்தைய கட்டுப்படுத்துறதுக்காக அடிப்போம். அப்போ அந்த அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு அந்த குழந்தைகள் திருந்தி இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விதமான ஒரு அமைப்பு. ஆனால் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அந்த வார்த்தையை அந்த பழமொழியை எப்படி எதற்காக சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் அடித்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அடிபட்டாலும் சரி எந்த ஒரு அடியை விட இறைவனுடைய திருவடியை அதாவது
கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை சீர்தூக்கி பார்க்கறத விட அந்த சோதனைகளை துரத்தி அடித்து வேதனைகளை விரட்டி அடித்து மிகப்பெரிய சாதனைகளை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசப்பெருமானின் திருவடியே சரணம் என்று அந்த திருவடியை பற்றி கொள்வது நல்லது. அதற்காகத்தான் இந்த மாதிரி அதாவது அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார் அப்படின்னா உலகத்தில் யாருமே உதவாத எந்த ஒரு விஷயமும் நமக்கு உணர்த்தாத மிகப்பெரிய விஷயத்தை இறைவனுடைய திருவடி உணர்த்தும் அப்படிங்கிறது இந்த பழமொழியுடைய சூட்சமம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.